ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மெட்ராஸ் கிச்சன் ஜேர்னி இன்னைக்கு நம்ம சேனலில் வத்தல் எப்படி போடலான்னு பார்க்கலாம் அதுவும் நம்ம வந்து கை வலிக்க கூழ் கூடுத்துவோம் இல்லையா இது வந்து அப்படியே ஈஸியாக போட்டு விடலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ ஃபஸ்ட்டில் நான் வந்து ஜவ்வரிசி ஒரு முக்கால் கப்பு போல் எடுத்து ஊற வச்சுக்கிறேன் தண்ணி வந்து நம்ம எடுத்தோம் இல்லையா அதே அளவுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கப்பில் ஊற்றிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் ஒரு அரை அளவுக்கு ஊற்றணும் அதாவது அரை கப்பு அளவுக்கு ஊற்றுங்க மொத்தம் வந்து ஒன்றரை கப்பு நம்ம எதில் எடுத்துருக்கோமோ அதுலேயே அளந்து ஊற்றணும் தண்ணி அப்போ தான் கரெக்டாக வரும் மெஷர்மெண்ட்டு இப்போது இது வந்து அப்படியே ஊறட்டும் இது தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் இது வந்து ஒரு அஞ்சு மணி நேரம் போல் நல்லா ஊறட்டும் அதுக்கப்புறமா நம்ம மீதி ஸ்டெப் பார்க்கலாம் இப்போ வந்து அது வந்து ஊறிடுச்சு இப்போது அதுக்கப்புறமா நம்ம தண்ணி வந்து இதில் சுடு தண்ணி வந்து கொதிக்க வச்சு ஊற்ற போகிறோம் அதனால் நான் வந்து எந்த கப்பில் எந்த அளவுக்கு ஜவ்வரிசி எடுத்துனோ அதே அளவுக்கு அஞ்சு கப்பு தண்ணி ஊற்றிருக்கேன் இப்போது இந்த தண்ணி வந்து நல்லா கொதிக்கணும் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கொதிக்கணும் சலசலன்னு அப்போ தான் வந்து ஜவ்வரிசியில் ஊற்றும் போது அது நல்லா ஊறி வரும் இப்போது நம்ம ஊற வச்ச ஜவ்வரிசி வந்து ஊறியிருக்கு இதில் வந்து நம்ம அந்த ஊரில் ஜவ்வரிசி எடுத்து இந்த சுடு தண்ணியில் நல்லா போட்டுடலாம் எல்லாத்தையும் அந்த நல்லா கொதிச்சது இல்லையா அந்த தண்ணி இது இப்போது இந்த ஜவ்வரிசி எல்லாத்தையும் இதில் போட்டுட்டு இதை வந்து லைட்டாக கலரிட்டு விட்டுடலாம் இது வந்து ஒரு எட்டு மணி நேரம் போல் இருக்கணும் இப்போ இது இருக்கட்டும் இப்போ பாருங்க நான் வச்சு ஒரு எட்டு மணி நேரம் ஆயிடுச்சு நீங்கள் எட்டுலேருந்து பத்து மணி நேரம் கூட வைக்கலாம் அது நல்லா ஊறி வரும் இப்போ பாருங்கள் கரெக்டாக அந்த தண்ணியும் ஜவ்வரிசியும் ஊறி சமமாக வந்துருக்கு தண்ணி வந்து அதிகமாகிடக்கூடாது நம்ம எந்த கப்பில் ஜவ்வரிசி எடுக்கிறோமோ அதே அளவுக்கு தான் அளந்து ஊற்றணும் நீங்கள் அஞ்சு ஊற்றினாலும் பரவாயில்ல அப்படி இல்லைன்னா நாலரை கூட ஊற்றுங்க போதும் ரெண்டுமே கரெக்ட் அளவு தான் நாலரைலேருந்து அஞ்சுக்குள்ளே ஊற்றிக்கோங்க கரெக்டாக இருக்கும் இப்போது இதை வந்து நம்ம மிக்சி ஜாரில் போட்டு அடித்து எடுத்துக்கலாம் இப்போ நம்ம தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை ஏற்கனவே ஊறி வந்திருக்கு இல்லையா அதுவே இதுக்கு போதும் இப்போ இதை வந்து அடித்து எடுத்துக்கலாம் தண்ணிலாம் எக்ஸ்ட்ரா ஊற்றுனா ரொம்ப தண்ணியாயிடும் அதுக்கப்புறமா நம்மளோட வத்தல் வராது இப்போ பாருங்கள் அடித்து எடுத்தாச்சு இதுக்கு தண்ணியே தேவையில்லை கரெக்டாக வந்திருக்கு அந்த கூழ் பதத்துக்கு இப்போது இதை வந்து நான் ஒரு பாத்திரத்தில் மாற்றிடுறேன் இந்த மாதிரி ஒரு கிண்ணம் எடுத்துகிட்டு அதில் வந்து இதை ஊற்றிடலாம் இப்போ இதில் வந்து நம்ம வந்து காரத்துக்கு வந்து மிளகாய் சேர்க்க போகிறோம் இப்போ ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு மிளகாய் சேர்த்துக்கோங்க நான் வந்து ஒரு பத்து மிளகாய் போல இருக்கும் அதை வந்து நல்லா அடிச்சு எடுத்துருக்கேன் மிக்சியில் இப்போது அதுலேருந்து ஒரு ஒரு ஸ்பூன் போல் இதில் சேர்த்துக்கலாம் காரத்துக்காக நீங்கள் வந்து அதிக அளவு ஜவ்வரிசி போட்டு பண்ணிங்கன்னா காரத்துக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம் இந்த அளவுக்கு ஒரு ஸ்பூன் போதும் அதுக்கப்புறமா சீரகம் கொஞ்சம் சீரகம் சேர்த்துட்டு உப்பு வந்து இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் நான் வந்து சும்மா ஒரு ஒரு ரெண்டு இருக்கும் அந்த அளவுக்கு சேர்த்துக்கிறேன் இப்போ சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் நல்லா கலந்துட்டு நம்ம வந்து இதை வெயிலில் துணி போட்டு காய வைக்க போகிறோம் இப்போ பாருங்கள் கரெக்டாக அந்த கூழ் பாதம் கரெக்டாக இருக்குது நம்ம தண்ணி எதுவும் சேர்க்கல அந்த ஊருந்தே தான் இப்போது இது ரெடியாகிடுச்சு இது நம்ம மேலே மொட்டை மாடியில் எடுத்துகிட்டு போயிட்டு இப்போ காய வைக்க போகிறோம் இப்போ நான் பாருங்கள் ஒரு துணி நல்லா வெயிலில் விரிச்சுட்டு அதில் வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்க அந்த ஜவ்வரிசி கூழ கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம் இப்போ வந்து வடம் போடுறதுக்கு வந்து நம்ம காட்டன் துணி போல் எடுத்தோன்னா ரொம்ப நல்லது ஏன்னா வந்து காட்டன் துணி வந்து அந்த ஊற்றிட்டு காஞ்சி எடுக்கிறதுக்கு நல்லா வரும் இப்போது நான் ஊற்றியாச்சு இது வந்து வெயிலில் நல்லா காயட்டும் அதுக்கப்புறமா உங்களுக்கு நான் எடுத்து காமிக்கிறேன் நம்மளோட வடகம் இப்போ பாருங்கள் நல்லா காஞ்சி நல்லா வந்திருக்கு இது வந்து வத்தல் வந்து நம்ம துணியில் காய வைக்கிறதுக்கு ஒரு நாள் ஆகும் அப்புறமா அதை எடுத்துட்டு அது நல்லா இந்த மாதிரி காயறதுக்கு வந்து ஒரு ரெண்டு நாள் ஆகும் மொத்தம் வந்து மூணு நாள் போதும் நல்லா வெயில் அடிச்சதுன்னா மூணு நாளே நல்லா காஞ்சிரும் இப்போது இதை வந்து நான் உங்களுக்கு பொறிச்சு காமிக்கிறேன் பாருங்கள் நம்ம கைவலிக்க கூழ் காய்ச்சாமல் ஈஸியாக சீக்கிரமாக ரெடி பண்ணியாச்சு இப்போ நான் இதில் உங்களுக்கு வத்தல் எடுத்து பொரிச்சு காமிக்கிறேன் பாருங்கள் எண்ணெயை காய வச்சுட்டு நம்ம போட்ட அந்த ஜவ்வரிசி வத்தலை பொறிச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நல்லா வந்திருக்கு இது சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும் இது வந்து நம்ம வத்த குழம்பு காரக்குழம்பு சாம்பார் அது கூடலாம் இதை வச்சுட்டு சாப்பிட்டோம்னா நல்லாயிருக்கும் இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மெட்ராஸ் கிச்சன் ஜேர்னிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள் ஆரோக்கியமான உணவே உடலின் ஆதாரம்